ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தம் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து சிக்கன்ல மசாலா எல்லாம் போட்டு புரட்டி ஊற வைக்க போகிறோம். இது வந்து பிரியாணி மசாலா. நான் உங்களுக்கு முதல் வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கோ எப்படி செய்கிறேன்ட்டு. அது போடுறேன் நான் அன்றைக்கு 3/4 கிலோ அரிசிக்குத்தான் இது போடுறேன். 2.5 கப்பு கிட்டத்தட்ட 2.5 கப்பு அரிசிக்கு, பசுமதி அரிசிக்கு 2.5 கப் அரிசிக்கு வந்து நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ மசாலா வந்து நான் வந்து அதாவது 1 கிலோவுக்கு வந்து உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து பொரித்து போடுங்க. மற்ற 2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர், இதுக்குள்ளே வந்து 3 பச்சை மிளகாய், 2 இஞ்சி துண்டு, 6 பல் பூண்டு போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் மல்லியில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் போடுவோம். அதை இந்த சிக்கனுக்கும் இந்த எல்லா மசாலாவுக்கும் சேர்ந்து உப்பு போடுறேன். இதை வந்து இப்போ நாங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மூடி ஊற வைப்போம். அப்படி இல்லாட்டி நீங்கள் முதல் நாளும் செய்து குழைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதாட்டி நீங்கள் 2 மணித்தியாலமாவது ஊறினா தான் சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் சேர்ந்து ஊறட்டும். இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசா சீவி வச்சுக்கிறேன். இதை வந்து பொரிச்செடுப்போம். இப்போ வெந்தம்தான் வர மட்டும் பொரிச்செடுப்போம். கரும்பு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துட்டு இனிமேல் வந்து இந்த வெங்காயம் பொரிச்சுட்டு நாங்கள் இதையும் வடிச்சிருப்போம். இப்போ வந்து தண்ணி ஊறிக்க வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்ச அரிசியை இருந்து அரிய போடும். அரிசி ஃபுல்லாக அவியணும் மண்டி இல்லை, 3/4 பதம் அவிஞ்சா சரி. பசுமதி அரிசி வந்து பசுமதி அரிசிக்கு 1 நிமிஷம் காணும் அவிய விட, 3/4 பதம் அவியோ 7 நிமிஷம் காணும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். அரிசி அவிஞ்சிட்டுது சரியா 7 நிமிஷம். நீங்கள் 7 நிமிஷம் விட்டால் பசுமதி அரிசி அவிஞ்சிடும். இதை இப்போ நாங்கள் வடிப்போம். இப்போ நாங்கள் சட்டியை வச்சுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் விட்டுட்டு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் போடுவோம்.
நீ வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து போட்டு அவிய விடணும். இப்போ வந்து சிக்கன் நல்லா 20 நிமிஷம் அவிய விட்டுட்டேன். அப்போ ரொம்ப சிக்கன்லேருந்து தண்ணி வந்துருக்கு. இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சத்தை எடுத்து கிரேவியை நான் கொஞ்சம் கிரேவி எடுத்து அதுக்கப்புறம் என்ன நாங்கள் வந்து மேலே ஊற்றுறோம். உங்களுக்கு எப்படி அவிய கிரேவி வராட்டி கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டு அவிய விடுங்க. ஆனால் சிக்கன் அவியக்க சிக்கனில் தண்ணி வருந்தானே, அப்படி விளாட்டி நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு அவிய விட்டீங்கன்னா ஓகே. அதனால் வந்து இது மேலே சோத்து ஊற்றப்போ அப்படி கொஞ்சம் மாடி வைப்போம். அடிச்சு வச்சிருக்கிற ரைஸை போடுவோம். அடுப்பை வந்து இனிமேல் குறைச்சி விட்டுடணும். பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் தூவி விடுவோம். வெங்காயத்தை தூவிட்டு இது வந்து மல்லியிலையும் மிஞ்சும் அதையும் கொஞ்சம் தூவி விடுவோம். நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த கிரேவியில் கொஞ்சத்தை அரைவாசியை ஊற்றுவோம். திரும்ப நாங்கள் மிச்ச ரைஸை திரும்ப போடுவோம். இனிமே வந்து இறுக்கி மூடி விடணும். இப்போ ஆவி வெளியில் போகாதபடி நான் வந்து ஃபோயில் பேப்பர் சுற்றி இறுக்கி நல்லா மூடி விட போகிறேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிவிடுவோம். இது அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இனிமேல் வந்து அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விடுவோம். 20 நிமிஷம் விட்டுட்டு நாங்களுக்கு எப்படி பிரியாணி வந்துருக்குறது காட்டுறேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிட்டுது. நான் 2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு விரட்டுவோம்.
பிரியாணி ரெடி ஆயிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.